இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து அவெனியூ டு மார் அப்படின்னு சொல்லுவாங்க, மெரினா பீச். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெருசாக வருது பாருங்க, இவ்வளோ பெருசாகவே வராது. விச் மீன்ஸ் புயல் இருக்குது, சைக்ளோன் தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீச்லாம் பார்த்திங்கன்னா அலை பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் பீச்சில் தான் இருக்கேன். ஆமாம், டிஃப்ரெண்ட்டான, சரி கிளம்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபீட் அளவுக்குலாம் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அலை தெரியுதா, ஒரு வாத்து அடித்து போகுது தெரியுதா. பெரிய அலை வந்துச்சுன்னா இங்கெல்லாம் வரும், இங்கெல்லாம் வந்துருக்குது, பார்ப்போம். ஸோ அலையின் ஆக்ரோஷங்கள், 3 மணிக்கு தான் கரையை கிடக்குதான். ஸோ இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் வந்திருக்கேன். அங்கெல்லாம் பஸ்ஸு டெப்போ. அண்ட் வி காட் எவ்ரி திங். இதான் சுஞ்சால் அடுக்கொடி. ஸோ தான் அலை கழுகுகள் சுற்றி கொண்டு இருக்கின்றது. நான் பேசுறது கேட்குதா என்னன்னு தெரில, பஸ்ஸில் நான் பேசி நிற்கிறேன். ஒரு பெரிய அலை ஒன்று இப்போ தான் நான் பார்த்தேன். அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே அலை தெரியும். அங்கேயே பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே நிற்கிறது சேஃப் தான், யாரும் பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம், எனக்கு நானே சொல்லிக்கிறேன். அந்த பக்கம்லாம் நிறையவே அலை வருது. அங்கே 4 to 5 ஒன்று தெரியுதா, அது பக்கத்தில் வரும். எவ்வளோ பெரிய அளவு, 3 ஃபீட் அளவுக்கு அலை வரும்னு சொன்னாங்க. பட் அதான் இங்கே இந்த கல் இதெல்லாம் போட்டிருக்கனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு கரையில் தெரியாது. இன்னொரு வியூ அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் போய் பார்ப்போம்.